ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகளை தீவிர பயிற்சியில் காளை உரிமையாளர்கள் ஈடுபடுத்தி வருகின்றனர். கொரோனா பரவி வரும் நிலையில் இந்த ஆண்டு பார்வையாளர்கள் இன்றி ஜல்லிக்கட்டை நடத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையடுத்து தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளான கெங்குவார்பட்டி, தேவதானப்பட்டி, மஞ்சளார், வடுகப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வளர்க்கப்படும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க தீவிர பயிற்சிகள் காளை உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு பூராமே நாட்டு மாடை வந்து பசு மாடாக வளர்க்க ஆரம்பிச்சோம். அதில் போட்ட கண்டை பூராமே ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணியே தயார் பண்ணி நாங்கள் பூரா மாடை பூரா சட்டிக்கு ரெடி பண்ணி ஏற்றிட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து நாட்டு மாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில் தமிழக அரசு நாங்கள் வரவேற்கிறோம். காளைகளுக்கு தினமும் காலையும் மாலையும் 4 கிலோமீட்டர் நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் மண்குவியலில் கொம்பு மூலம் முட்டும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தினமும் காலையும் மாலையும் பருத்தி விதை, தவிடு, சோளம், அரிசி மாவு, பேரிச்சம்பழம் போன்ற சத்தான உணவுகளை காளை உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். நான் வந்து 50 மாடு நாட்டு மாடு வச்சிருக்கேன். நாங்கள் வந்து நாட்டு மாட்டு கூடயே ஜல்லிக்கட்டு மாடும் வளர்க்குறோம். ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த 3 மாதமாக அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அரசு வந்து எங்களுக்கு என்ன ஒன்றுதான் ஒரு வாழியில் வந்து 500 மாடு கலட்டோம்னா அந்த 500 டோக்கனை தான் கொடுக்கணும். அதிகமான மாட்டை கொடுத்து மாடை தள்ளுவாடி போட்டு மாடு கலட்டாமல் வந்துடும். நாங்கள் வந்து விவசாயி வந்து ஒரு வாடிக்கு போனால் 5000 6000 செலவு வருது. அதை செலவு பண்ணிவிட்டு நாங்கள் ஏமாந்து போய் வந்துருக்கோம். மேலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்பு பெரியகுளம் பகுதியில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் தற்பொழுது நாட்டு மாடுகள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அனுமதி என்பதால் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பு அதிகரிக்கும் என காளை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிக காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதை தடுக்க காளைகளுக்கு வயது நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பால் மாடு வளர்த்ததுலேருந்து ஜல்லிக்கட்டு மாடு இப்போ 4-5 மாடு வளர்த்துருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துக்கு இப்போ சுற்று மாவட்டத்தில் எல்லா பக்கமும் திண்டுக்கல் தேனி எல்லா பக்கமும் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போய்கிட்டுருக்கோம். இப்போ வளர்க்காமல் எத்தனையோ பேர் பேருக்காக இது பண்ணுறாங்க. அந்த இது நாங்கள் உண்மையாக வளர்த்து 1 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்து அது போய் அந்த இடத்துல போய் ஏமாற்றமாக திரும்புகிற போதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து எங்களுக்கு அரசு வந்து நல்லா நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான காளைகள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது.